காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் புட்டினை கொள்ள பகிரங்கமாக அழைப்பு ரஷ்ய ராணுவ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கொள்ள பகிரங்கமாக அழைப்பு விடுத்தமைக்காக பிரபல உக்ரேனிய யூடியூப் பதிவாளரும் பத்திரிகையாளருமான டிமிட்ரி கார்டனுக்கு ரஷ்ய ராணுவ நீதிமன்றம் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது ஐம்பத்தாறு வயதான அவர் சமூக ஊடகங்களில் மில்லியன் கணக்கான பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளார் மற்றும் அவர் ஆஜராகாததால் தண்டனையையும் பெற்றார் இரு நாடுகளிலும் படித்த வன்முறை சிறிய எல்லையை மூடிய துருக்கி துருக்கியில் உள்ள தங்கள் தோழர்களுக்கு எதிரான வன்முறையால் துருக்கி தனது முக்கிய எல்லை கடவுளான வடமேற்கு சிரியாவை மூடியது என்று சிறிய எதிர்க்கட்சி வட்டார மற்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் துருக்கியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் தொடங்கிய அமைதி அமைதியின்மையை பரப்பியதில் நாடு முழுவதும் உள்ள சிறிய சமூகத்தை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட நானூற்று எழுபத்தி நான்கு பேரை போலீசார் ஒரே இரவில் தடுத்து வைத்துள்ளனர் உள்துறை அமைச்சர் அலி எர்லிகா இது குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புகளை களமிறக்கும் புட்டின் உக்ரைனுக்கு எதிரான திட்டம் அம்பலம் கிம்முடனான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனை தாக்குவதற்கு ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்களை நிலைநிறுத்த விளாடிமிர் புட்டின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் உள்ளது கொரிய போரில் அதன் செயல்பாடுகளை அடிப்படையாகக் கொண்ட பியாங் யாங் தனது சொந்த நிலத்தடி போர் கோட்பாட்டை உருவாக்கியுள்ளது கிம் இல்சுங் தனது ராணுவத்தை உருவாக்க உத்தரவிட்டிருந்தார் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் நீண்டு கொண்டிருக்கும் அந்த சுரங்கங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்ய தாக்குதலில் இரு பெண்கள் பலி மத்திய உக்ரேனிய நகரமான நிகோபோல் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் மற்றும் வயதுடைய இரண்டு பெண்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் ஒன்பது தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஆக்கிரமிப்பு அணுமி நிலையத்திலிருந்து ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள நகரத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் வீடுகள் கல்வி வசதிகள் மற்றும் கிளினிக் ஆகியவை சேதமடைந்ததாக ஆளுநர் கூறியுள்ளார் பிரான்சில் இருநூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்புக்கு முன் வாபஸ் பிரான்சின் இரண்டாவது சுற்று தேர்தலுக்கு முன்னதாக இருந்து குறைந்தது வேட்பாளர்கள் விலகி உள்ளனர் ஆரம்ப கணக்கின்படி நூற்று இருபத்தெட்டு இடதுசாரி வேட்பாளர்கள் இரண்டாம் சுற்று பந்தயங்களில் இருந்து விலகினர் அதே நேரத்தில் மக்ரோனின் கூட்டாளிகளில் எழுபத்தாறு பேர் பின்வாங்கினர் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இரண்டாம் சுற்று தேர்தலுக்கு முன்னதாக பல அரசியல்வாதிகள் தங்கள் வேட்புமனுக்கள் வாபஸ் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பிய சார்புடைய படைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள போலந்து ஐரோப்பிய சார்பு அரசியல்வாதிகள் அதிகரித்து வரும் தேசியவாதத்தை எதிர்ப்பதற்கு சட்டவிரோத குடியேற்றம் போன்ற சாதாரண வாக்காளர்களுக்கு கவலை அளிக்கும் பிரச்சினைகளை கையாள்வதில் தீர்க்கமாக செயல்பட வேண்டும் என போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் அழைப்பு விடுத்துள்ளார் போலந்து மற்றும் ஜெர்மன் அமைச்சரவைகளுக்கு இடையிலான அரசுகளுக்கு இடையிலான ஆலோசனைகளுக்கு பிறகு அதிபர் ஓலாப் டஸ்க் இதனை தெரிவித்துள்ளார் கட்டுக்கடங்காத அரசியல்வாதிகளுக்கு கடுமையான அபராதம் விதிக்கும் ஜெர்மன் பாராளுமன்றம் ஜெர்மன் பாராளுமன்றம் கட்டுக்கடங்காத அரசியல்வாதிகளுக்கு கடுமையான அபராதம் விதிக்க உள்ளது சபையில் சமூக விரோத செயல்கள் அவமானங்கள் மற்றும் மோசமான நடத்தையுடன் அமர்வுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் அரசியல்வாதிகளுக்கு அதன் அபராதங்களை கடுமையாக்க உள்ளது ஆத்திரமூட்டும் எம்பிகள் மற்றும் மோசமான மறுபரிசீலனை செய்பவர்கள் எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ள தண்டனைகளை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் தபால் வாக்களிப்பில் எழுந்துள்ள சர்ச்சை பிரித்தானியாவில் தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளர்கள் சிலருக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜான்ஸ் வினி பிரதமருக்கு கடிதம் எழுதி தாமதமான தபால் வாக்குகளை மறுபரிசீலனை செய்ய அழைப்பு விடுத்துள்ளார் தபால் வாக்காளர்கள் பொதுவாக வயதானவர்களாக இருப்பதாலும் டோரிக்கு வாக்களிக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறுகிறார் thank you